ஹலோ கை சினி நம்ம பார்க்க போற இனிமே இந்த ஃபோலி செஞ்சல் டான்ஸ் வித் த டெவில் எபிசோட் த்ரீ தான் அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் பண்ணிக்கோங்க மறக்காம கீழே லைக் பண்ணுங்க நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு நான் தீச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பி குள்ளே போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லேயே நம்ம லிலியோ சம கோமா இருக்கா இவன் எப்பயும் போல தான் இந்த அக்காச்சும் வந்து ஏன் எவ்வளோ லேட்டாக வரான் ஆனால் அந்த டைமில் தான் பின்னாடியே யாரோ கூப்பிடுறாங்க இதை பார்த்தா அவ்வளோ யோசிக்கிறான் கண்டிப்பாக இவன் அக்காச்சும் வதார்ப்பான்னு ஆனால் பின்னாடி திரும்பி பார்க்க பார்த்தா ரெண்டு குண்டு பசங்க இவங்க ரெண்டு பேரை பார்த்த உடனே நம்ம லில்லியா சொல்றா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட பாக்கணும்னு நான் வெயிட் பண்ணிருக்கேன் எப்படி இவ்வளவு கியூட்டா சொல்ல இதை கேட்டு அவங்களும் அப்படியே ஆடி போயிடுறாங்க என்னது உன்னோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றியா நீ வந்து ரொம்பவே கியூட்டா இருக்க நீ வேணா எங்க கூட டீ சாப்பிட வரியா இதெல்லாம் பார்த்து நிற்க அவ்வளவு யோசிக்கிறா இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் நம்ம கைட்டி விடணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தொல்லையா இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி இவ்வளவு யோசனை இருக்க அப்போதான் நம்ம அக்கா சுவாங்க ஹீரோ மாதிரி நின்னு அங்க சொல்றான் இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணு தனியா விடுறது நல்லது எப்படி இவ்வளோ சொல்ல இத பாத்த அவங்களே யோசிக்கிறாங்க இவன் எவ்வளவு ஹாட்டா இருக்கான் இதுக்கப்புறம் இவங்களும் அவங்கல இருந்து பயந்து ஓடிறாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம அக்காச்சுவே அங்க சொல்றான் என்ன மன்னிச்சுரு லி இந்த மாதிரி நான் உன்னை நிறைய நேரம் வெயிட் பண்ண விஷும் உனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஹீரோஸ் எல்லாம் எப்பயுமே லேட்டா தான் வருவாங்க ஆனா இதை கேட்டு நம்ம லிலிக்கும் அங்க பயங்கரமா கோவம் தான் இதனாலேயே அவளோ மண்டையிலாச்சிடறா இதுக்கப்புறம் அவங்களே அங்கில இருந்து போய் நிற்க ஆனா இன்னமும் நம்ம அக்காச்சுக்கு அங்க தலையில வலிச்சு தான் இருக்கு இதனாலேயே அவனும் சொல்றேன் இந்த மாதிரி நீ எதுக்கு என்னோட மண்டையில அவ்வளவு போர்ஸ் நான் வந்து உன்னை காப்பாத்தணும் தான் அங்க வந்தேன் உனக்கு இது தேவைதான்டா உனக்கு தேவைதான் இப்படி இவ்வளவு சொல்லிருக்க இப்பதான் நம்ம ஹீரோவை நல்லா பாக்குறான் நம்ம லிலி வழக்கத்தை விடவே இப்ப வந்து ரொம்பவே மேக்கப் அதுவும் இல்லாம நிறைய விஷயத்த தடவிட்டு வந்திருக்கா இதனால நம்ம ஹீரோவா அங்க ஒரு மாதிரி ஊத்து பாத்துன்னு இருக்க இதெல்லாம் பாத்துன்னு இருக்க நம்ம லிலியும் கேக்குறா டெய் நீ வந்து என்னடா இப்படி பாத்துன்னு இருக்க என்ன நான் வந்து இது வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் டேட்டிங்க்கு அதுவும் இல்லாம வெளிலயும் நான் போனதோ இல்ல அதனால எனக்கு எதுவும் தெரியாது இந்த மாதிரி எப்படி போனோம் அதனாலதான் நான் வந்து இப்படி வந்திருக்கேன் ஆனா நம்ம அக்காச்சும் அதெல்லாம் கண்டுக்காம அங்க நல்லா உத்து ஊத்து பாத்துன்னு இருக்கான் இப்படி இவனும் பாத்துன்னு இருக்க இதெல்லாம் பாத்துன்னு இருக்க நம்ம லிலியும் அப்படி பாக்குறது நான் பேர்வேர்டு இப்படி அவ்வளவு சொல்ல இதை கேட்டு அவனும் ரொம்ப வேக்கப்பட்டுனே சொல்றான் இந்த மாதிரி நான் அந்த பார்வையில எல்லாம் உன்னை பாக்கல இதுக்கப்புறம் தான் நம்ம லில்லி அங்க பிடிச்சி சொல்றான் இந்த மாதிரி நீ திரும்ப போவேடா நான் பாக்க ஆரம்பிச்ச அவ்வளவுதான் உன்னை என்ன நீ அப்படி பாத்தன வச்சுக்க உன்னோட காலரை நான் திரும்ப ஆக்டிவேட் பண்றேன் அப்படி பண்ணக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் நீ யோசிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம டீச்சர் அதாவது அந்த சோட்ட தலையன் அவன் கூட உனக்கு ரொமான்ஸ் இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணி விட்டுருவேன் அதுவும் இந்த ஹோல் ஸ்கூல்லே பாக்கும் நீ உன்னோட நிலைமையை யோசிச்சு பாரு இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ஆளு அங்க ரொம்பவே பயந்து போயிடறான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருமா ஐயோ ஏமா நான் நான் வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் சரி சரி நான் வந்து ஒத்துக்கிறேன் சரி வா நம்ம வந்து டீமனை ஹன் பண்ண போகலாம் இதுக்கப்புறம் அவனு அவனோட மனசுலேயே சொல்றான் இந்த மாதிரி நாங்க இப்போ டீமன் ஹண்டிங்க போறோம் அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அவங்களோட முதுகுல நான் குத்த போறேன் ஆனா இப்படி பண்றதை தவிர எனக்கு வேற வழியும் இல்லையே இப்படி வேணும் யோசிச்சு இருக்க நம்ம லீலியும் அவங்க ஒரு மேப் எடுத்து காட்டுறான் இந்த இந்த மேப்பை பார்த்து சொல்லு இந்த மாதிரி உன்னோட டீமன் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க எல்லாருமே உன்னால எவ்வளவு தூரத்துல இருந்து டிடெக்ட் பண்ண முடியும் சொல்லப் போனா என்னால ஸ்ட்ராங்கான டீமனா இருந்தா அது வந்து எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நான் வந்து டிடெக்ட் பண்றேன் அப்படின்னா ரொம்பவே கண்ண டீமன்ஸ் எல்லாம் உன்னால டிடெக்டே பண்ண முடியாதா அப்பனா நீ சுத்த வேஸ்ட் பா நீ எல்லாம் எனக்கு யூஸ் இல்ல இதை கேட்ட நம்மளாலும் அங்க ரொம்பவே கோவம் பட்டுனிருக்கான் ஹேய் நீ வந்து என்ன அப்படி சொல்லத நான் என்ன அவ்வளவு யூஸ்லெஸ்ஸா என்ன ஆனா அந்த டைம்ல தான் திடீர்னு நம்ம அக்கா ஒரு பயங்கரமான டீமன் வந்து சென்ஸ் ஆகுது இது நல்ல பாய் புள்ளியும் திரும்பி பார்க்க ஆனா பின்னாடி பார்த்த எந்த விதமான டீமனும் இல்ல இதெல்லாம் பார்த்த நம்ம லிலியும் கேக்குற ஆமா என்ன ஆச்சு அக்காச்சு உன் பின்னாடி ஏதாச்சும் டீமன் இருந்துதான் என்ன ஆனா அது டீமனா இல்ல வேற ஏதாச்சும் எனக்கு சரியா தெரியல சரி நம்ம வந்து டீமன் தெரியலாம் அதை விடு சரிவா நம்ம டீமன்ஸ் தெரியலாம் இதுக்கப்புறம் இவங்களும் நிறைய இடத்துல வேற வேற இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவங்க என்னதான் தேடி பார்த்தாலும் கடை கெட்ட தூரம் வரைக்கும் ஒரு டீமனும் கிடைக்கல இதனால இவங்க தான் மிச்சம் இதனாலயே இவங்களும் கேஃபில வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவங்க சாப்பிட்டுக்கினே காஃபி எல்லாம் குச்சினு இருக்க அப்பதான் நம்ம அக்காச்சுவே சொல்றான் இந்த மாதிரி உன்னோட சைஸை போத்து பார்த்தா நீ வந்து நிறையவே சாப்பிடுற தெரியுமா அட நீ வந்து என்ன சொல்ற இந்த மாதிரி எனக்கு எனர்ஜி தேவை அதனாலதான் நான் எவ்வளவு சாப்பிடுறேன் இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ ஹீரோவாங்க சொல்றான் என்னது எனர்ஜியா அதுக்குன்னு நீ அல்லு அல்லு நீ இப்படி சாப்பிட்டேன்னா என்ன அர்த்தம் நீ வந்து இதே மாதிரி சாப்பிட்டு ஒரு அதனால வந்து நீ குண்டாடுவேன் அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை குண்டு லிலின்னு தான் கூப்பிடணும் இதை கேட்ட நம்ம லிலியும் அவங்க ரொம்பவே கடுப்பாயிரா என்னது குண்டு லிலியா அப்படி ஒண்டி கூப்பிட ஆரம்பிச்சு அவ்வளவுதான் இப்படின்னு அவ்வளவு பயங்கரமா நிக்கிறான் இப்படி இவ்வளவு ஆச்சு நடக்க திடீர்னு நம்ம ஹீரோக்கும் அங்க வந்து பயங்கரமான ஒரு டீமனு சென்ஸ் ஆகுது இதனால அவளும் சொல்றான் இந்த மாதிரி நம்ம பின்னாடி ஏதோ ஒரு டீமன் இருக்கு ஹெய் நீ வந்து என்ன கதை ஒரே என்ன நான் வந்து அடிக்கிறனால தானே இப்படி சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் வந்து உண்மையாலே தான் சொல்றேன் ஆனா இதுக்கப்புறம் தான் நம்ம லில்லிக்கே அங்க சென்ஸ் ஆகுது இதனால அவளும் அங்க சைட்ல பாக்க தான் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான சாக்கு யாராதுன்னு பார்த்தா நம்ம அக்கச்சோட இன்னொரு ஃப்ரெண்டு தான் பாய் பிள்ளைக்கு பாவம் அவனுக்கு வந்து பயங்கரமா வயிற்று எரியுது ஏன்னா அவனோட ஆளை வந்து நம்ம அக்காச்சு வந்து உஷார் பண்ணிட்டான்னு இரோட்டாவோட பிஹேவியரை பார்த்து அங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே பயந்து போயிடறாங்க இவன் இப்படி பண்ணிருக்கானு ஆனா இதுக்கப்புறம் இரோட்டாவையும் அவங்க வந்து அங்க ஜாயின் பண்ண வச்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம ஈரோட்டாவே அங்க சொல்றான் ஆமா இப்பதான் எனக்கு நல்லாவே புரியுது இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து சுத்தி பாக்கலாம்னு வந்திருக்கீங்களா நான் என்ன நினைச்சேன் நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணி இருக்கீங்கன்னு நினைச்சேன் சரி அது இருக்கட்டும் நீ வந்து இங்க என்ன பண்ற அதுவா நானும் உணர்த்தனும் இங்க வந்திருந்தோம் ஆனா இப்படி சொல்ல அவங்களுக்கு பார்த்தா அங்க ஒண்ணுமே புரியல இப்படி இவங்கள முழிச்சுன்னு இருக்க அப்பதான் அங்க இன்னொரு பொண்ணு வருது நீ வந்து இங்கதான் இருக்கியா நான் வந்து உன்னை எங்கல்லாத்து என்ன தெரியுமா இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவங்களுக்கும் ஒன்னும் புரியல இதுல நம்ம ஹீரோட்டாவும் அவங்க ரெண்டு பேருமே அங்க இன்டொடியூஸ் பண்ணி வைக்கிறான் இப்படி இவனும் இன்டொடடிஸ் பண்ணி வைக்க அதுக்குள்ள அந்த பொண்ணு நம்ம லீலிய கலச்சு விட்டுது ஏய் என்ன இந்த பொண்ணு இதோட ஹைட் பாத்தியா ஹித்னு இருக்கு இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவளுக்கும் அங்க பயங்கரமா கோவுது ஆனா எப்படியும் அந்த கோத்தெல்லாம் கட்டுப்பாத்தி அங்க வந்து ஹாய் சொல்றா இதுக்கப்புறம்தான் நம்ம ஹீரோட்டாவே அந்த பொண்ண பத்தி இவங்க ரெண்டு பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் இது வந்து என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு இந்த பொண்ணோட பேரு யூகா ஆனா அதுக்குள்ளேயே அவ்வளவு சொல்றா இந்த மாதிரி நான் வந்து அவனோட ஃப்ரெண்ட் இல்ல ஆனா நான் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம லிலி அவங்க சொல்றான் ஏ இருட்டா நீ வந்து ரொம்பவே கேட்டவன் தெரியுமா ஏன்னா நீ வந்து என்ன உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தோ நீ வந்து நாலு வாட்டி என்ன ப்ரப்போஸ் பண்ண இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம யூகாக்கும் உங்க பயங்கரமா கோவத்தா இதனாலே காதை போச்சுன்னு தர 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 நிறுத்தணும் போறா ஆனா இப்படி இவங்க போகும்போது நம்ம யூகாக்கும் அங்க லிலிக்கும் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பகையை உருவாகுது ஆனா அங்க இருக்க நம்ம ஹீரோக்கு தான் ஒண்ணுமே புரியல பாவம் அவனையும் யோசிக்கிறாங்க இந்த மாதிரி அந்த பயங்கரமான டீமனோட பிரசன்ஸ் அது வந்து எங்களை இருந்து வந்தது சரி அது இருக்கட்டும் நம்ம வந்து இங்கே இருந்து போகலாம் இப்படி நம்ம மாதிரி சொல்ல இதனாலேயே இவங்க அவங்களை இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவங்க அவங்களை இருந்து போகும் போது தான் அந்த டீமனியை காட்டுறாங்க இதுக்கப்புறம் இவங்களும் ஒரு டீமனியை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம இல்லையோ அந்த டீமனை பார்த்து சொல்றா நீ வந்து மாட்டிக்கினியா நீ இந்த வாட்டி நான் உன்னை கண்டிப்பா பியூரிஃபை பண்ணுவேன் இப்படி இவ்வளவு சொல்ல நம்ம ஹீரோவோ தூக்கத்துல இருந்து எழுதுக்கிறான் இப்போதான் நம்மளுக்கே புரியுது இந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பயங்கரமான கடவுள் தான் அது இதுக்கப்புறம் ஸ்கூல்ல ஸ்டார்ட் ஆகுது ஆனா அங்க லில்லி உட்கார்ந்து இருக்கும் நம்ம யூகா வந்து அங்க மணி மன்னிப்பு கேட்கறா இந்த மாதிரி மன்னிச்சு நேத்து வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நடந்திருக்கும் ஆனா இதுதான் சான்ஸ்னு நம்ம யூகாவும் அங்க பயங்கரமா நம்ம லில்லியோட ஹைட்டை வச்சு அங்க கலைக்கிறா இதனால நம்ம லிலிக்கும் அங்க கோவது இருந்தாலும் அவளும் அங்க அடிக்க அடிக்க வைக்கிறா இதுக்கப்புறம் தான் நம்ம யூகா இன்னமும் கடுப்பு ஏத்துற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றா எப்படி பார்த்தாலும் நம்ம இரட்டா அவன் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல நான் வந்து நேத்து சும்மா சொன்னேன் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி என்னோட கிளாஸ் வந்து பக்கத்துல தான் இருக்கு அதாவது நம்மலாம் எல்லாம் நெய்பர் மாதிரி அதனால என்ன வந்து நீ நல்லா பாத்துக்கணும் இப்படின்னு அவ்வளவு பாய் சொல்லிட்டு போவ இதெல்லாம் பாத்துன்னு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு தான் அங்க பயங்கரமா செம கோவத்து எவ்வளவு தைரியம் தான் என்னோட ஹைட்டை பத்தி அவ திரும்ப திரும்ப என்ன கலாச்சிருப்பா அவளை வந்து நான் வீட்டு வைக்க மாட்டேன் இதுக்கப்புறம் நம்ம அக்கா சுவை தான் காட்டுறாங்க அவனும் அந்த ஸ்கூல் மாடியில ஜாலியா காத்து வாங்கினிருக்கான் இப்படி ஒன்னும் காத்து வாங்கினிருக்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் வராங்க ஏ அக்காச்சு நீ வந்து இங்க என்ன பண்ற அப்போதான் நம்ம அக்காச்சுக்கே ஒரு ஐடியா வந்து இதுலயே அவனுக்கு நந்த அந்த விஷயம் அதாவது அந்த கனவுல வந்தது அது எல்லாத்தையும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கையிலேயே சொல்றான் இதெல்லாம் கேட்டக்க அவங்களும் அங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க ஏ அக்காச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ வந்து லிலியை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் இப்படி இவங்களும் சொல்லிருக்க அப்போதான் நம்ம லிலியோட மெசேஜ் வந்து ஏய் அக்காச்சோ வா நம்ம வந்து டீமன் ஹேண்டிக் பண்ணலாம் ஆனா நம்ம அக்காச்சோ வந்து அங்க மாட்டேன்னு சொல்லிடுறான் ஏன்னா எனக்கு வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு மெசேஜ் பண்ணி விடுறான் இதனாலே நம்ம லிலிக்கு வர சாய்ஸ் இல்லையா இதனாலே அவ்வளவு பார்க்ல பந்து அங்க இருக்கா இப்படி அவ்வளவு அங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்க அப்போதான் நம்ம யூகாவும் அங்க வரா ஏ லில்லி நீ வந்து என்ன இருக்க இப்படின்னு அவ்வளவு வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறா இதெல்லாம் பார்த்தா நம்ம லில்லி யோசிக்கிறா இவ எங்க இருந்து வந்து உட்காந்தாலும் ஆனா இதுக்கப்புறம் தான் நம்ம யூகாவே கேட்கறா ஆமா லிலி உனக்கு வந்து இப்ப ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கா இல்ல இல்ல எனக்கு எந்த விதமான பிளானும் இல்ல ஓ அப்படியா அப்படின்னா நல்லது ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே வெளியில ஒன்னா சுத்தலாம் இதெல்லாம் கேட்ட நம்ம இல்லையா யோசிக்கிறா இவ வந்து இன்னும் என்ன பண்ண போறாளோ இவளுக்கும் வேற வழி இல்லையா இதனாலே அவ்வளவு ஒத்துக்கிறா இதுக்கப்புறம் இவங்களும் ஷாப்பிங்காக ஒரு கடைக்கு போறாங்க அது ஒரு துணி கடை தான் அங்க நம்ம யூகாவும் நம்ம லிலிக்கு துணி எடுத்து தரா இதையும் நம்ம லிலி அங்க வேண்டாம் வெறுப்பா போட அந்த துணி பார்த்தா பெருசா இருக்கு இதெல்லாம் பார்த்துக்க நம்ம யூகாவும் அங்க கலக்க ஆரம்பிக்கிறா நீ வந்து சின்ன பொண்ணு தான் நீ வந்து வளர வேலை அப்படி இப்படின்னு இதெல்லாம் கேட்டக்க அப்புறம் அவளுக்கும் கோவத்தா அப்பனா நீ வந்து வார டிக்ளேர் மாட்டியா அப்போ கை பாத்துக்கலாம் இதனாலயே நம்ம லிலியும் இந்த வாட்டி அவளுக்காக ஒரு துணி எத்தனை அவளோ வேணும்ட்டே கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரி துணி எத்தனை ஏன்னா நம்ம லில்லிக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி அவ கொஞ்சம் குண்டா இருக்கா இதையோ அவ போட்டு பாக்க அவளுக்கும் முடிஞ்சு போயிருந்தது வந்து வேணும் தான் பண்ணிருக்காங்க இதை பார்த்து நம்ம லிலிக்கும் அவ்வளவு சந்தோஷம் இவளுக்கு தெரியல இந்த மாதிரி யாருக்கு இல்ல மோதி இருக்காங்க ஆஃப்டர் ஆல் நான் வந்து ஒரு ஏஞ்சல் இதுக்கப்புறம் இவங்களும் ஒரு புக் ஷாப் வராங்க அங்க பார்த்தா நம்ம லிலியோ அங்க ஒலி அவரதுக்கு புக்க சூஸ் பண்றா இந்த சைடு நம்ம யூகாவோ அங்க வந்து ஹைட் அவரதுக்கு புக்க சூஸ் பண்றா இதுக்கப்புறம் இவங்களும் அங்க புக் எக்ஸ்சேஞ்ச் பண்ண இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது ஏன்னா இவங்க இன்டெரக்டா இவங்களை கலாய்க்கிறாங்க இதுக்கப்புறம் மூணாவதா வேற ஒரு கடைக்கு போறாங்க அது பார்த்தா ஒரு போட்டோஷாப் தான் இதை பாத்தான் நம்ம லிலிக்கு வந்து அங்க ஒண்ணுமே தெரியல இதனாலேயே நம்ம யூக்காவோ அந்த கடைக்கு நம்ம லிலி எத்தனை போறா இதுக்கப்புறம் அவங்களும் அந்த கடைக்குள்ள போய் அங்க போட்டோ எடுக்கிறாங்க இந்த போட்டோவை நம்ம வந்து எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி எடிட் பண்ணிக்கலாம் ஆனா நம்ம லி வந்து ஒரு பிக்னர்ல அதனால அவளுக்கு ஒண்ணுமே தெரியலயே அவளோ அங்க இதுதான் சான்ஸ் நிறையவே பல ட்ரை பண்றான் ஆனா இதுக்கப்புறம் அவளோ நம்ம லில்லியோட முகத்தை பாக்க அங்க வந்து பாவ ஒன்னு விட்டுறா இதுக்கப்புறம் நம்ம அக்காச்சுவா காட்டுறாங்க அவனும் ஓடி ஓடி வந்து நினைக்கான் ஏன்னா நம்ம லிலி வந்து மெசேஜ் பண்ணிருப்பா இந்த மாதிரி உனக்கு வயிறு வைர நீ வந்து வீட்லயே பாத்துக்கோ இதனால தான் போல அப்படி ஓடி வந்து இதுக்கப்புறம் இவங்களும் ஒரே சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்காங்க அங்க பாத்தா மலையிலயும் அந்த போட்டோவை பாத்தீங்க யோசிக்கலாம் இந்த மாதிரி இந்த போட்டோவை நான் வந்து எங்க வைக்கிறது இப்போ இவங்களும் அதை பாத்து யோசனை இருக்க இதை பார்த்து நம்ம யூகாவாங்க யோசிக்கலாம் இவ வந்து ரொம்பவே கியூட்டா இருக்கா இவ கிட்ட இருந்து எந்த விதமான பயனோ தப்பிக்க முடியாது இதுக்கப்புறம் தான் நம்ம லிலியை கேக்குறா ஏ யூகா நீ வந்து எதுக்கு என்ன இன்வைட் பண்ண இன்னைக்கு இப்படி சொன்னக்கப்புறம் அவளும் யோசிக்கிறா இவன் வந்து கண்டிப்பா நான் கலாய்கிற மாதிரி தான் போறா இதை கேட்டு நம்ம வாங்க சொல்றா நான் வந்து எதுக்கு திரும்ப உன்னை இன்வைட் பண்ண இந்த மாதிரி நீ வந்து பசங்களுக்கு இடையில ரொம்பவே பாப்புலரா இருக்க ஆனா நான் வந்து அப்படி இல்ல அதனால தான் நம்ம ரெண்டு பேருமே ஆப்போசிட்டாக இருந்தால் கூட நான் வந்து கிவ் பண்ண மாட்டேன் நானும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆவேன் ஆனால் அவன் கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண தோணுச்சு அதுக்காக தான் இது கேட்ட நம்ம இல்லையே சொல்றா நாளா இவளுக்கு விட மாட்டேன்ப்பா ஆனால் இந்த பொண்ணு அவளோ கேட்ட பொண்ணெல்லாம் இல்லை ஏன்னா இன்றைக்கி ஜாலியாக தான் எனக்கு போச்சு இதுக்கப்புறம் நம்ம லிலியை பார்த்தா அவ்வளோ சொல்றா ஹே லிலி நீ வந்து உண்மையாலே ரொம்பவே கியூட்டாக இருக்க இது கேட்ட நம்ம லிலிக்கு அவங்க வெக்கமாவது ஹே நீ வந்து எவ்வளோ இல்லை என்ன பாராட்டக்கூடாது ஹே இல்லைப்பா உண்மையாகவே நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீ வந்து ரொம்பவே கியூட்டாக இருக்க ஏன்னா உன்னோட ஐலைசஸ் அது வந்து ரொம்பவே பெருசாக இருக்கு அதுவும் இல்லாமல் உன்னோட ஃபேஸும் குட்டியாக கியூட்டாக இருக்குது இதெல்லாம் கேட்டக்கப்புறம் இன்னுமோ வெக்கப்பட்டு இருக்கா இவன் வந்து ரொம்பவே நல்லா வந்தா போல சரி சரி இது எனக்கு வந்து தான் ஞாபகம் வந்து இந்த மாதிரி நான் வந்து வெளியில போனோம் இதனாலே அவ்வளவு அங்க போலான்னு போவேன் இதை பார்த்து நம்ம லிலிய சொல்ற நீ வந்து போ இந்த மாதிரி நான் இந்த பில் எல்லாத்தையும் நான் பே பண்ணிடுறேன் ஆனா போகும்போது அவளோ நம்ம லிலிக்கு ஒரு பொருள் தரா அது இன்னும் பொருள் தான் நம்ம வந்து ஹைட்டா வளர பொருள் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவளுக்கு இன்னும் முக்கம் வந்து இவன் வந்து திந்த மாட்டான் இவ வந்து ஒரு கெட்ட பொண்ணு தான் இதுக்கப்புறம் நம்ம அக்காச்சியோட மெசேஜ் வந்து நான் வந்து நல்லா ஆயிட்டேன் இந்த மாதிரி நான் வந்து உன்னை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் இதுக்கப்புறம் நம்ம அக்காச்சியோட காட்டுறாங்க அவனும் அங்க ஓடி ஓடி வந்து அப்புறம் தான் அவனுக்கே தெரியுது இந்த மாதிரி அந்த பொண்ணு அது வந்து ஒரு ஏஞ்சல் அவ வந்து எப்பயுமே ஒரு நல்ல விஷயத்தை தான் யோசிப்பான் இதுக்கப்புறம் அவனும் ஓடி வந்து நம்ம லில்லி அங்க சாந்திக்கிறான் அங்க வந்தோடனே தான் அவனே சொல்றான் இந்த மாதிரி என்னோட வயிறு வலி அது வந்து சரியாயிடுச்சு எனக்கு வந்து தெரியும்டா இந்த மாதிரி நீ வந்து என் கிட்ட போய் சொல்ல மாட்டேன் ஆனா இப்படி இவ்வளவு சொல்லிருக்க திடீர்னு நம்ம அக்கா சொக்குவாங்க அந்த டீமனோட சென்சோ இவனுக்கு ஏற்படுத்து இதை பார்த்தோன்னே நம்ம லிலிக்கும் புரியுது அந்த டீமன் வந்து பக்கத்துல தான் இருக்கு அப்ப வெயிட் பண்ணு நான் வந்து என்னோட ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் இதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜு கீழே காட்டுறாங்க அங்க பார்த்தா ஒரு டாக் டீமனோ பயங்கரமா நின்று இருக்கு அது கூட ஃபைட் பண்ண பண்ணுவோம் நம்ம லிலி வந்து அங்க ரெடியா இருக்கா உன்னை பார்த்தாலே தெரியுது டாக் டிமன் நீ வந்து என்னோட தான் உன்னை நான் பியூரிஃபை பண்ண போறேன் இப்படி இவர் சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது சோ மறக்காம கேள்வி லைக் பண்றது நம்ம சேனல்ல இன்னமும் நிறைய சீரீஸ் வந்து ஓடிந்தா இருக்கு சோ அதெல்லாம் செக் பண்ணலாம் சொன்னீங்கன்னா பிளேலிஸ்ட் செக்ஷன்ல போய் செக் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் சோ கீழே இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்றது அப்படி இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னா கீழ கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்றது இவங்க இந்த எபிசோட இங்க முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயனரா